ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல, ஆனாலும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் நல்ல வெயில் அடிக்க போகுது. நம்மளோட லாட்டஸ் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்ஸ் வந்துருச்சுன்னு எனக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லாட்டஸ் பிளான்ட்டை வந்து நம்ம இந்த சம்மரில் எப்படி கேர் பண்ணணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வந்து இந்த சம்மரில் மெயினான நிறைய பேர் சொல்கிற ஒரு இஷ்யூ, இப்போ பாருங்கள் இந்த சைட்லாம் காஞ்சிருக்கும், இந்த மாதிரி வந்து லாட்டஸோட லீஃப் காயுது அப்படிங்கிறது தான். மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட டப்பில் வந்து ஃபுல்லாலுமே வந்து தண்ணி நிரப்பி விட்டுருணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் அதை ஃபில் பண்ணி விட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுருணும். நான் என்னோடய பிளான்டிங் வீடியோஸில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து இதில் பாதி தான் பாட்டிங் மிக்ஸ் போட்டிருப்போம். ஏன்னா இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஃபுல்லாலுமே தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். அதனால தான் நம்ம ஹாஃப் பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ ஹாஃப் டப்பு நம்மளுக்கு ஃபுல்லாலுமே நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாகவே நிரப்பி விட்டுருணும் இந்த டைமில். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த மண் சூடாகாமல் கரெக்டாக வளர்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சூடாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தண்ணி சூடாகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா தண்ணி அப்படிலாம் சூடாகிறது தான் வந்து நம்ம தாமரைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ அது வந்து நிறையாவே ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா. இது இப்போ என்னோடய ஸ்வேதா தான். ஸ்வேதாவோட ஃப்ளவர் வந்து இன்னும் அது கொட்டவே இல்லை, கலர் மட்டும் கொஞ்சம் ஃபேடாகிருக்கு, ஆனால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வேதா. பெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கூட கொட்டவே இல்லை இன்னும். சைட்லலாம் இன்னும் பிங்க் ஷேடு இருக்குது, நடுவில் வந்து ஒயிட்டாக மாறி இருக்கு. இன்னும் நிறைய பட்ஸ் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஸ்டாண்டிங் லீஃப் கூட ஒரு பட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கேயே வந்து புதுசாக வந்து இதில் வந்து பட்டு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பட்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு நல்ல க்ரோத்தும் கிடைக்கும். ஏன்னா நம்ம லாட்டஸ் பிளான்ட்டுக்கு பிடிச்சது வந்து நல்ல சன்லைட்டு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல சன்லைட்டு கிடைக்கும். ஸோ நம்மளோட பிளான்ட் வந்து இப்போ வந்து நல்லா வளரும் பார்த்திங்கன்னா, நல்ல லீவ்ஸ் எல்லாம் வரும். இந்த டைமில் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு உரம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் என்பிகே கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் வந்து டிஏபி கொடுக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஹாஃப் ஸ்பூன் என்பிகே ஹாஃப் ஸ்பூன் டிஏபி அப்படியும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து நல்லா பெருசாக இருக்கிற பிளான்ட்டுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய குட்டி பிளான்ட்டு தான். இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸில் வந்து உரமெல்லாம் கொடுத்துருப்போம். ஸ்டாண்டிங் லீஃப்லாம் வந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து உரம் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த சைஸில் இருக்கிற பிளான்ட்டு தான், இதில் வந்து ஸ்டாண்டிங் லீஃப் வரல, ஃபுல்லாக ஃப்ளாட்டிங் லீஃப்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லீஃபே வந்து எழும்பிகிட்ருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டோட்டலாகவே ஹாஃப் ஸ்பூன் உரம் தான் இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம அதிகமாக உரம் கொடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரம். ஏன்னா ஓவர் ஃபெர்டிலைஸ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஹாஃப் ஸ்பூன் மட்டும் கொடுங்க. ஹாஃப் ஸ்பூன் என்பிகேவோ ஹாஃப் ஸ்பூன் டிஏபியோ கொடுங்க, இல்லை ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூனாக டிவைட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்பிகே ஒரு டிஏபி கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கிற பிளான்ட்டுக்கு இப்படி கொடுங்க. இது வந்து என்னோடய பிங்க் ஸ்பார்க்கு தான். பிங்க் ஸ்பார்க்கில் இப்போ வந்து பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டு தான் இந்த கண்டிஷனில் தான் இருக்கான, பட்டு வரல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த லீவ்ஸ் வந்து ஸ்டாண்டிங் லீவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேலேருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளாட்டிங் லீவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எங்கே கட் பண்ணாலும் அதை படித்து இழுக்கக்கூடாது, பட் அது மேலே கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்டை நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சைடில் இப்படி கை
கைவிட்டு ஜஸ்ட் ஒரு மூமெண்ட், எல்லா இடத்துலையும் ரெண்டு கை வச்சு செய்யணும். ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி உரம், ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் வந்து டிஏபி அண்ட் ஒரு என்பிகே ரெண்டும் கலந்தோ இல்லைனா தனித்தனியாகவோ, அது டோட்டலாக ஒரு ஸ்பூன் தான் இருக்கணும். அது வந்து நடுவில் வந்து பேப்பரில் மடித்து இறக்கி வச்சு கொடுத்துடலாம். அப்படி நம்ம ஷாக் கொடுத்துட்டு உரம் கொடுக்கும்போது பிளான்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பட்டு கொடுக்கும். ஸோ உங்கள் பிளான்ட் வந்து டார்மன்சிலிருந்து இன்னும் எழுந்திருக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, தட் மீன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிளான்ட் காமிக்கிறேன், இது வந்து ஃபுல்லாக லீஃப் எல்லாம் விட்டுட்டு அப்படியே இருக்குது. இது வந்து இப்போ வந்து டார்மன்சி போயிருக்கலாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா அதோடய க்ரோத் இப்போ உடஞ்சிருச்சுன்னா பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைவிட்டு பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உரத்தை இறக்கி வச்சு கொடுத்துடலாம். அப்போ நம்ம பிளான்ட் வந்து அந்த டார்மன்சி அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு திரும்ப அதோடய க்ரோத் ரீஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நிறைய பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி வந்து வாட்டர் லெவலை எல்லோரும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த டைமில் வந்து தண்ணி ரொம்ப சூடாகி நைட்டு வந்து திரும்பவும் ரொம்ப கூலாகி அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த பிளான்டோட லீவ்ஸ் எல்லாம் காயும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட அசோலா யூஸ் பண்ணிக்கலாம். அசோலா வந்து நம்ம நடுவில் போட்டு விட்டு கொடுத்துடலாம். ஸோ வந்து அசோலா ஓரளவுக்கு கவர் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நிறைய அசோலா போட்டுக்கக்கூடாது, அது ஒரு மீடியமாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட டப்பில் தேவையில்லாத இந்த மாதிரி இந்த பிளான்ட்டு இல்லை காஞ்ச இலைகள் அந்த மாதிரி அது இதெல்லாம் இருக்குன்னு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருணும். பாருங்கள், எப்போவுமே நம்ம டப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து இது என்னோடய D9 டப்பு தான், இதில் காஞ்ச இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பிளான்ட் இருக்குன்னு இதில் கொஞ்சம் அசோலா ஆட் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் இவ்வளோ அசோலா போட்டால் போதும், அது அப்புறம் வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ லீஃப் வருது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி நியூ லீஃப் வருதுன்னா நம்ம அதை வந்து ஜஸ்ட் கை விட்டுலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுட்டீங்கனால அது க்ரோ ஆகிடும். நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ இந்த சைஸ் இருக்கிற பிளான்ட் இது இல்லை, இந்த இந்த சைஸ் இருக்கிற பிளான்ட்னா நம்ம ஹாஃப் ஸ்பூன் தான் கொடுக்கணும், நிறையெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இது இப்போ நியூ லீஃப் வர்றதுனால இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ஷாக் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் உரம் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை க்ரோத் எல்லாம் இல்லை, ஒரு வாரமாக எல்லாம் லீஃப்லாம் வரல அப்படிங்கிற பிளான்ட்க்கு மட்டும் கொடுங்க. அதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன், இப்போ பாருங்கள் இது வந்து அதித்தியோட ஒரு டூபர் தான். இது வந்து உடஞ்சிருந்து நான் வந்து இதை செயல் கொடுக்கல, நல்லா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தோணலை, நான் இதை செயலை கொடுக்கல. பட் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெண்டு இடத்துலேருந்து க்ரோத் வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரோத் வந்த பிறகு நீங்கள் பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வளரும் பிளான்ட். இன்னொரு டியூபர் இருக்குது, இது செயலான டியூபர் தான், இனிமேல் அதை டெஸ்பேச் பண்ணணும். பாருங்கள் இந்த டியூபர் பாருங்கள், ரெண்டு இடத்துலையுமே இந்த அளவுக்கு நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இந்த ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம பிளான்டிங் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளான்ட் சூப்பராக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ரூட்ஸ் காஞ்ச மாதிரி தோணும், ஆனால் இது காயலை. இந்த ரூட்ஸ் வந்து மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரி கலருக்கு தான் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ் ரூட்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சாலும் இந்த மாதிரி வருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம வந்து இது டெஸ்பேச் பண்ணி நம்ம வந்து குரியரில் அனுப்பும்போது இதெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இப்போ நான் போட்டு வச்சு இப்படி ஆயிடுச்சு, அதனால நான் கொடுக்குறேன். மெத்தப்படி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டியூபர் வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சாலே, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இது இப்போ கிட்டத்தட்ட வந்து இது 20 நாளாக தண்ணியில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் இது வளர்ந்துருக்கு. ஸோ எத்தனை நாள் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாலே, இப்போ இந்த தண்ணி பாருங்கள் தொட்டு பார்த்தா எல்லாம் சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. நல்ல பிளான்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி வளர்ந்த பிறகு அதை பிளான்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பிளான்டிங் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். நான் பிளான்டிங் பண்ணி இதை வந்து க்ரோத் வந்து நல்லா வரும், நான் உங்களுக்கு அது காட்டுறேன் வீடியோவில். இந்த ஸ்டேஜில் நம்ம பிளான்டிங் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வளரும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு ரூட் வரும்போதே பிளானிங் பண்ணுறீங்க. பட் இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் வே, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு க்ரோத் கொடுக்கும். இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் நான் வந்து அசோலா எல்லாம் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட் இவ்வளோ அசோலா போதும், இதை வந்து நம்ம வந்து இங்கே போட்டு விட்டாலே, இந்த மாதிரி போட்டு விட்டாலே நம்மளுக்கு போதும். இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். சில நேரம் இந்த மாதிரி அசோலா காஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டப்பில் நம்ம வேறு நல்ல க்ரீனாக இருக்கிற அசோலா வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுறலாம். வேறு டப்பில் இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு வேறு டப்பில் இருந்து ஆட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே அது வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி வளரும். அவ்வளோதான் போதும். இப்போ வந்து அது அப்படியே க்ரோ ஆகிடும். நம்ம டெம்பரேச்சரும் அது வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும். இது வந்து என்னோடய அருணிமா தான். அருணிமாவில் வந்து நல்லா ஒரு பட் வந்திருக்கு. இப்போ தான் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அசோலாவை மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு போதும். பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ தான் வந்து ஆக்டிவாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பிங்க் க்ளவுட் தான் இது. பிங்க் க்ளவுட்டில் பாருங்கள் சின்னதாகவே வந்து பட் வந்திருக்கு.
மூணு பட்டு வந்திருக்கு. பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இனிமேல் வந்து ஒன்றுனா பட்டு வர ஆரம்பிக்கும், ஸ்டாண்டிங் லீவ்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். வந்து உங்களோட பிளான்டை வந்து இந்த சம்மருக்காக ரெடி பண்ணுங்கள். தூங்குகிற பிளான்டெல்லாம் வந்து ஷாக் கொடுத்து எழுப்புங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நல்ல க்ரோத்துக்கு வந்து ஃபர்டிலைசர் தேவைப்படும். ஸோ வந்து ஃபர்டிலைசர் தேவைப்படுற பிளான்ட்டுக்கு மட்டும் அளவாக கொடுங்க. அசோலம் மெயின்டைன் பண்ணி உங்களோட பாட்டில் டப்பில் வந்து அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பட்டு வரும். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு பட்டு வந்துருச்சுன்னு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. நம்ம அஸ்ஸாமுக்கு கொடுத்துருந்தோம் ஒரு கஸ்டமருக்கு, அவருக்கெல்லாம் கூட பட்டு வந்திருக்கு. நிறைய பேர் பட்டு வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த லாட்டஸோட ஃப்ளவரிங் சீசனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. நான் அதெல்லாம் வந்து உங்களோட நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள், இது நம்ம அமெரிக்க மில்லியா தான். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் பிளான்ட்டையும் நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.